திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு. மழை சிறுமழை அடித்து 2 நாட்களாகியும் சாலைகளில் உள்ள நீர் வடியாததால் பொதுமக்களும் வியாபாரிகளும் திருக்கோவில் வரும் முருகன் திருக்கோவில் வரும் பக்தர்களும் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். சாக்கடைகளும் சகதியுமாக மாறியுள்ளது. சஷ்டி திருவிழாவிற்காக 1000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சுற்றி வருகிறார்கள் திருச்செந்தூரை. ஆனாலும் திருச்செந்தூர் மாறவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் போக வெளி மாவட்டத்தில் இருந்தும் சுகாதார பணியாளர்கள் வேலை செய்தும் சாக்கடைகளோ மழைநீரோ வடிய வைக்க முடியவில்லை. முக்கியமான சாலைகளில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையில் தான் பக்தர்கள் செல்ல வேண்டிய அவல நிலை. சாலையோரம் நடந்து செல்லக்கூடிய ஓரங்களில் நடைபாதையில் 5 நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்கி திருச்செந்தூர் நகராட்சியால் மழைநீரை அகற்ற முடியல. இப்படிப்பட்ட இழிவான சூழ்நிலையில் தான் திருச்செந்தூர் நகராட்சி பொதுமக்களும் பக்தர்களும் இன்றைக்கி திருச்செந்தூரில் மிகவும் அவதிப்பட்டிருக்கு. குளம் போல தேங்கி இன்றைக்கி ரோடுகளில் எல்லா பகுதியும் திருச்செந்தூர் இதே நிலை முக்கிய சாலைகளில். ஆனால் நகராட்சி 1-2 நிமிஷம் தோண்டி விட்டாலே இந்த கானில் தண்ணி ஓடிடும். ஆனால் அதை நகராட்சி செய்ய மறுக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள பணியாளர் சுகாதார பணியாளர் வேலை செய்தும் பயனில்லை. 2000-க்கும் மேற்பட்ட காவலத்துறையர்கள் சுற்றி வருகின்றனர். என்ன பயன்? திருச்செந்தூர் நகராட்சியினுடைய செயலற்ற தன்மையை மகாத்மா காந்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தும் பலன் இல்லை. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு. மழை சிறுமழை அடித்து 2 நாட்களாகியும் சாலைகளில் உள்ள நீர் வடியாததால் பொதுமக்களும் வியாபாரிகளும் திருக்கோவில் வரும் முருகன் திருக்கோவில் வரும் பக்தர்களும் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். சாக்கடைகளும் சகதியுமாக மாறியுள்ளது. சஷ்டி திருவிழாவிற்காக 1000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் சுற்றி வருகிறார்கள் திருச்செந்தூரை. ஆனாலும் திருச்செந்தூர் மாறவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் போக வெளி மாவட்டத்தில் இருந்தும் சுகாதார பணியாளர்கள் வேலை செய்தும் சாக்கடைகளோ மழைநீரோ வடிய வைக்க முடியவில்லை. முக்கியமான சாலைகளில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையில் தான் பக்தர்கள் செல்ல வேண்டிய அவல நிலை. சாலையோரம் நடந்து செல்லக்கூடிய ஓரங்களில் நடைபாதையில் 5 நாட்களாக மழைநீர் தேங்கி நிற்கி திருச்செந்தூர் நகராட்சியால் மழைநீரை அகற்ற முடியல. இப்படிப்பட்ட இழிவான சூழ்நிலையில் தான் திருச்செந்தூர் நகராட்சி பொதுமக்களும் பக்தர்களும் இன்றைக்கி திருச்செந்தூரில் மிகவும் அவதிப்பட்டிருக்கு. குளம் போல தேங்கி இன்றைக்கி ரோடுகளில் எல்லா பகுதியும் திருச்செந்தூர் இதே நிலை முக்கிய சாலைகளில். ஆனால் நகராட்சி 1-2 நிமிஷம் தோண்டி விட்டாலே இந்த கானில் தண்ணி ஓடிடும். ஆனால் அதை நகராட்சி செய்ய மறுக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள பணியாளர் சுகாதார பணியாளர் வேலை செய்தும் பயனில்லை. 2000-க்கும் மேற்பட்ட காவலத்துறையர்கள் சுற்றி வருகின்றனர். என்ன பயன்? திருச்செந்தூர் நகராட்சியினுடைய செயலற்ற தன்மையை மகாத்மா காந்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தும் பலன் இல்லை.